காலை வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து 2 சாமுவேல் 7:25-29 முடிய வாசித்து தியானிக்க போகிறோம். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். தியானம். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. சார்லஸ் ஸ்பர்ஜன் என்னும் வேத வல்லுனர் இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தங்களை நாம் உபயோகிக்க வேண்டும் என்னும் நோக்கத்தோடுதான் தருகிறார். இங்கிலாந்து வங்கியின் செக் என் கையில் இருக்கும் என்றால் அதில் எழுதப்பட்டிருக்கும் தொகை எனக்கு வாக்கு பண்ணப்பட்ட தொகை. அதை நான் எடுத்து உபயோகிக்க வேண்டும். அதுபோலவே கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை எடுத்து நாம் உபயோகிக்க வேண்டும். அவருடைய வாக்கு தத்தங்களை நாம் உபயோகிக்கும் பொழுது அது கர்த்தருக்கு மகிழ்ச்சியை தருகிறது. தன்னுடைய பிள்ளைகள் தன்னிடத்தில் அவருடைய வாக்கு தத்தங்களோடு வந்து, ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கிறது போல செய்யும் என்று கேட்பதை அவர் விரும்புகிறார். மேலும் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நாம் உபயோகிக்கும் பொழுது அது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். எனக்கு இது ஒரு பாடமாக இருந்தது. காரணம், கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பார் என்றால் நான் அதற்காக மகிழுவேன், அவருக்கு நன்றி சொல்லுவேன், அவர் அதை ஏற்ற காலத்தில் செய்து முடிப்பார் என்று எண்ணி அதை அப்படியே விட்டு விடுவேன். சில நேரம் மறந்தும் விடுவேன். ஆனால் பின் சவால்கள் வரும் பொழுது, ஆண்டவரே, ஏன் எனக்கு நீர் இந்த காரியத்தில் உதவவில்லை என்று கேட்பேன். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஏற்கனவே உன் கையில் எழுதிய காசோலையை கொடுத்து இருக்கிறேன். இப்பொழுது அதை நீ எடுத்து பயன்படுத்து, அதை நீ அங்கீகரித்து அதை எடுத்து என்னிடத்தில் வந்து நிறைவேற்றும்படி கே. அதைத்தான் தாவீதும் இந்த வசனங்களில் செய்கிறார். தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். 27 வசனத்தில் சொல்லுகிறார், நீர் எனக்கு செய்வேன் என்று சொல்லிய வார்த்தைகளின் நிமித்தமாகவே உம்மிடத்தில் இப்படி ஜெபிக்க எனக்கு தைரியம் வந்தது என்கிறார். கர்த்தர் இன்று நமக்கும் நல் விசேஷங்களை வாக்கு பண்ணி இருக்கிறார். சமாதானத்தை உனக்கு தருகிறேன், உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல, என் சமாதானத்தையே உனக்கு தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். குழப்பங்கள் வரும் நேரத்தில், சவால்கள் வரும் நேரத்தில் இந்த வாக்கு தத்தத்தை எடுத்து உபயோகப்படுத்துவோம். நீர் வாக்கு பண்ணி இருக்கும் இந்த சமாதானத்தை எனக்கு தாரும் என்று கேட்போம். கர்த்தர் அவைகளில் பிரியப்படுகிறார். இப்படி இன்னும் பல வாக்கு தத்தங்களை கர்த்தர் வேதாகமம் முழுவதும் கொடுத்திருக்கிறார். அவைகளை உபயோகிக்காத காசோலைகளாக வைத்து விடாமல், கர்த்தரான ஆண்டவராயிருக்கிற தேவரீர் அதை சொன்னீர், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று நாமும் கேட்போம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி இருக்கிறாரே. ஜெபம். என் அன்பு பரம தகப்பனே,
உம்மிடத்திலிருந்து அநேக வாக்குறுதிகளை பெற்றுக்கொண்டும் அவைகளை உபயோகப்படுத்தாமல் இருந்து விடுகிறோம் என்பதை இன்று எங்களுக்கு காட்டி கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. உம் வாக்கு தத்தங்களை விசுவாசித்து பெற்றுக்கொண்டு அதை நீர் எங்களுக்கு செய்யும்படி உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். இதை இன்றிலிருந்து எங்கள் வாழ்வில் நாங்கள் பயன்படுத்த கற்றுத்தாரும். எங்கள் மன கண்களை திறந்தருளும். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியார்களாகிய எங்களின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வேதமின் ஜீவன்.